லாட்டரி டிக்கெட்டுகளுக்கு 28% ஜிஎஸ்டி வரி வரும் ஆண்டு மார்ச் 1 முதல் அமல்படுத்தப்படும் என ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று ஜிஎஸ்டி கவுன்சிலின் 38th கூட்டம் நடைபெற்றது. ஜிஎஸ்டி வரி வருவாய் கடந்த நவம்பர் மாதம் 1,03,492 கோடி ரூபாயை எட்டியது. கடந்த சில மாதங்களாக தேக்க நிலையில் இருந்த ஜிஎஸ்டி வரி வருவாய் கடந்த மாதம் அதிகரித்துள்ளதால் வரி வருவாயை மேலும் உயர்த்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டுத் தொகையான 35,298 கோடி ரூபாயையும் மத்திய அரசு விடுவித்துள்ளது. இக்கூட்டத்திற்கு பிறகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வருவாய்த்துறை செயலாளர் அஜய் பூஷன் பாண்டே மற்றும் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய வருவாய்த்துறை செயலாளர், ஓவன் மற்றும் ஓவன் அல்லாத பைகளுக்கு 18% ஜிஎஸ்டி வரி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொழில் பூங்காக்களை அமைக்க ஏதுவாக தொழில் நிறுவனங்களுக்கு நீண்டகால குத்தகைக்கான ஜிஎஸ்டி வரி விலக்கு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 2017 ஜூலை மாதம் முதல் ஜிஎஸ்டி வரி தாமதமாக தாக்கல் செய்வதற்கான அபராத தொகையையும் ரத்து செய்து இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். The council was reminded that the rules allow and the tradition is not part of the rule book. It was reminded to me that tradition was not part of the rule book and the rules is what should govern the running of the council. And therefore, even after that, I had taken the sense of the house and being reminded that probably even sense of the house is not warranted, but rules have to be complied with. We went ahead with a decision to have a vote. பின்னர் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மாநில அரசுகளின் கோரிக்கைகளை ஏற்று இழப்பீடு தொகை விரைந்து வழங்க நடவடிக்கை